கிராம்பு மட்டும் உங்களிடம் இருந்தால் போதும் நீங்கள் படும் கஷ்டங்கள் யாவும் உடனே தீரும் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கந்திஷ்டி விலகி பணவரவை அதிகரிக்க செய்யும் ஒரு எளிய பரிகாரத்தை எப்படி நாம் செய்வது வாங்க இன்றைய பதிவில் அதை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வர இன்று கிராம்பினை வைத்து எப்படி இந்த பரிகாரத்தை செய்வது என்று பார்க்கவுள்ளோம் பொதுவாகவே கிராம்பை வைத்து நாம் செய்யும் எந்த ஒரு பரிகாரமுமே நமக்கு நல்ல பலன்களை கொண்டு வரும் இந்த பரிகாரத்தை செய்ய நமக்கு தேவை ஐந்து கிராம்பு இந்த பரிகாரம் செய்ய நீங்கள் பயன்படுத்தும் இந்த கிராம்பு யாவுமே நல்ல நிலையில் உள்ளதா என்று கவனிக்க தவறாதீர்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்பொழுது செய்யலாம் என்று பார்த்தால் இதற்கு மிகச்சிறந்த நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையாகும் மற்றும் அமாவாசை தினங்களிலும் இதை நீங்கள் செய்திடலாம் முடிந்தவரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதனை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் வெகு சீக்கிரத்திலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களால் ஒரு தீர்வினை காண முடியும் அதாவது இதனை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி பிரச்சனைகள் யாவும் முழுமையாக விலகும் இப்படி கண் திருஷ்டி விலகினால் மட்டுமே உங்களிடத்தில் இடத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்க துவங்கும் நாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறியிருப்போம் வாழ்க்கையில் நாம் அடையும் மற்றும் அடைய போகும் முன்னேற்றத்தை பார்த்து சகித்து முடியாதவர்களின் கண் பார்வையே நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கொண்டு வரும் சில சமயங்களில் யாரால் நமக்கு கஞ்சிஷ்டி பிரச்சனை வரும் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது அக்கம் பக்கம் இருப்பவர்களால் இருக்கலாம் நம்முடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம் வேலையிடத்தில் இருப்பவர்களாகவும் கூட இருக்கலாம் ஏன் சமயங்களில் நம் உறவினர்களால் கூட நமக்கு இது போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உள்ளது இப்போது நமக்கு இருக்கக்கூடிய கன்சஷ்டி பிரச்சனைகளை கிராம்பை கொண்டு எப்படி நாம் நிவர்த்தி செய்வது என்று பார்ப்போம் இந்த பரிகாரத்தை செய்ய முதலில் கையில் ஐந்து அல்லது ஒன்பது கிராம்பினை எடுத்து கொள்ளுங்கள் பிறகு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே நின்று கொண்டு இடப்பக்கம் மூன்று முறை பிறகு வலது பக்கம் மூன்று முறை இறுதியாக மேலிருந்து கீழாக மூன்று முறை சுற்றி பிறகு இந்த கிராம்பினை நீங்கள் எரித்துவிட வேண்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தூபக்கல்லில் இவைகளை போட்டு அதன் மேல் மூன்று அல்லது ஐந்து கற்பூரத்தை வைத்து எரித்து விடுங்கள் பிறகு அந்த சாம்பலை கால்மீதி படாத இடம் அல்லது ஓடும் நீரிலும் கூட போட்டியிடலாம் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கண்டிஷ்டிகள் யாவும் விரைவிலேயே நீங்கும் மேலும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் இந்த முறையானது நன்கு கை கொடுக்கும் பயனான இந்த பதிவினை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி மீண்டும் ஒரு பதிவோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்